அகில இந்திய அளவில் ஆதிவாசிகளுக்கான ஒரு மாநாடு வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 19, 20, 21 ஆகிய 3 நாட்கள் நமது தமிழ்நாட்டில் நாமக்கல் நகரில் நடைபெற இருக்கிறது. ஒரு அகில இந்திய அளவில் ஆதிவாசிகளுடைய மாநாடு தமிழகத்தில் நடைபெறுவது இதுதான் முதல் முறை. ஆதிவாசி உரிமைகளுக்கான தேசிய அமைப்பு ஏற்கனவே முதல் மாநாடு ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியிலும், 2வது மாநாடு ஒரிசா மாநிலம் புவனேஸ்வரிலும், 3வது மாநாடு ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்திலும் நடைபெற்றது, 4வது மாநாடு நாமக்கல்லில் நடைபெற இருக்கிறது. இந்தியாவில் உள்ள அனைத்து ஆதிவாசி மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய அமைப்பு இந்த ஆதிவாசி உரிமைகளுக்கான தேசிய அமைப்பு. இந்தியாவில் உள்ள 702 ஆதிவாசி பிரிவு மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் இந்தியாவில் உள்ள 18 மாநிலங்களிலிருந்து ஆதிவாசி மக்களுடைய பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். களப் போராளிகள், ஆதிவாசி உரிமையினுடைய நில உரிமை, ஆதிவாசி மக்களுடைய அரசியல் சாசனம் வழங்கக்கூடிய உரிமைகளை பாதுகாப்பதற்கான போராட்டம், அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான போராட்டம் என்று சொல்லி பல்லாயிரக்கணக்கான போராட்டங்களில் ஈடுபட்ட களப் போராளிகள் பிரதிநிதிகளாக இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த மாநாட்டை நடத்துகிற பொறுப்பை தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் ஏற்று நடத்த இருக்கிறது. வரக்கூடியவர்கள் அனைவரும் ஜார்க்கண்ட் மாநிலத்திலே பிர்சா முண்டா பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியை எதிர்த்து போராடிய ஒரு மாபெரும் விடுதலை போராட்ட வீரர், பழங்குடி மக்களுடைய பெரும் தலைவராக விளங்கியவர். அந்த மாநிலம் ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்தும் அதை போலவே வார்லி ஆதிவாசி மக்களுடைய தாய் என்று போற்றத்தக்க அளவுக்கு அம்மக்களுடைய விடுதலைக்காக பாடுபட்ட தோழர் கோதாவரி பருளேகர் அந்த மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்தும், அதை போலவே தெலுங்கானா புரட்சி, சந்தால் எழுச்சி, இப்படி நாடு முழுவதும் ஆதிவாசி மக்களுடைய எழுச்சியினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு அனைத்து மாநிலங்களிலும் ஆதிவாசி மக்கள் அமைப்பு ரீதியாக திரண்டு ஆளுகிற வர்க்கத்தையும் வனத்துறை அதிகாரிகளுடைய அட்டகாசத்தையும் தங்களுடைய வாழ்க்கையை நில உரிமையை பாதுகாத்துக் கொள்வதற்கான வீரியமிக்க போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். இந்திய அரசியல் சாசனம் இந்த ஆதிவாசி மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான பல சிறப்பான பிரிவுகளை கொண்டிருக்கக்கூடியது. ஆனால் அந்த அரசியல் சாசனத்தை ஒழித்து கட்டக்கூடிய வகையில், அரசியல் சாசனத்தையே மாற்றுவதற்கான முயற்சியில் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஈடுபட்டிருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். அப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டால் நிச்சயமாக ஆதிவாசி மக்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு உரிமைகளும் இல்லாமல் போவதற்கான ஆபத்து என்பது இருக்கிறது. உதாரணத்துக்கு, பட்டியலில் சேர்ப்பது நீக்குவது என்பதற்கான சட்டப்பிரிவு இருக்கிறது. அவர்களுடைய நிலத்தை பாதுகாப்பதற்கான சட்டப்பிரிவு என்பது இருக்கிறது. உள்ளாட்சி நிர்வாகத்தின் வழங்கக்கூடிய உரிமைகளை அவர்களுக்கென்று பிரத்யேக உரிமைகளை பாதுகாப்பதற்கான சட்டப்பிரிவுகள் என்பது இருக்கிறது. அதே மாதிரி இடஒதுக்கீடு, பதவி உயர்வில் இடஒதுக்கீடு போன்ற பல்வேறு அரசியல் சாசன பிரிவுகள் என்பது அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய பல்வேறு அம்சங்கள் கொண்டதாக இந்திய அரசியல் சாசனம் என்பது விளங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அரசியல் சாசனத்துக்கு மாற்றாக மனு தர்மத்தை மையப்படுத்தக்கூடிய ஒரு புதிய சாசனத்தை இயற்ற வேண்டும் என்று ஒன்றிய பிஜேபி அரசாங்கமும் அதனுடைய சங் பரிவார கும்பலும் இன்றைக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த மாநாடு நடைபெறுவது என்பது மிகுந்த முக்கியத்துவம் உடையது. 2வது, நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு காடு மக்களுக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய வன உரிமை சட்டம் 2006 என்பது நிறைவேற்றப்பட்டு கடந்த 15 ஆண்டு காலமாக இந்தியாவிலே நடைமுறையில் இருக்கிறது. 2006 முன்பாக வனம் சம்பந்தமான ஏராளமான சட்டங்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலம் துவங்கி இயற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இயற்றப்பட்ட எல்லா சட்டங்களுமே காடு அரசுக்கு சொந்தம், வனத்தில் வாழக்கூடிய ஆதிவாசி மக்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறது. வரலாற்றில் முதல் முறையாக வன உரிமை சட்டம் 2006 தான் வனம் மக்களுக்கு சொந்தம் என்று ஆதிவாசி மக்களுடைய வனத்தின் மீதான உரிமையை அங்கீகரித்த சட்டம். அந்த சட்டத்தை கொண்டு வந்ததிலும் அதை நிறைவேற்ற செய்ததிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. குறிப்பாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 1 அரசாங்கம் இருந்த காலத்தில் இடதுசாரிகளுடைய ஆதரவுடன் தான் ஆட்சி தொடர முடியும் என்ற நிலையில் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் இந்த வன உரிமை சட்டம், வன உரிமைகளை ஆதிவாசி மக்களுக்கு வழங்குவது என்பதற்கான ஒரு திட்டம். அதன் அடிப்படையிலே தான் இந்த வன உரிமை சட்டம் 2006 என்பது உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த நல்ல சட்டத்தை நாசமாக்கக்கூடிய வகையிலேயும்
இந்த சட்டத்தில் உள்ள மக்களுக்கு சாதகமான பல்வேறு பிரிவுகளை இல்லாத ஒழிக்கும் வகையிலேயும் பல்வேறு திருத்தங்களை கொண்டு வருவதற்கு கடந்த 10 ஆண்டு காலமாக பிஜேபி அரசு தொடர்ந்து முயற்சித்து கொண்டிருக்கிறது. அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம், கிராம சபை தான் ஆகப்பெரிய அதிகாரம் பெற்றது அந்த சட்டத்தை அமல்படுத்துவது. ஆனால் கிராம சபைக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பறிக்கக்கூடிய வகையிலே தான் சமீபத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரில் வன பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வந்து கிராம சபைக்கு இருந்த அதிகாரத்தை இந்த பிஜேபி அரசாங்கம் என்பது பறித்திருக்கிறது. இதன் விளைவாக இனிமேல் கிராம சபையினுடைய அனுமதி இல்லாமலேயே மலைகளையும் வன வளங்களையும் மலைகளில் உள்ள கனிம வளங்களையும் கார்பரேட்டுகள் கொள்ளையடிப்பதற்கான லைசன்ஸை பிஜேபி அரசாங்கம் இப்போது வழங்கியிருக்கிறார்கள். கனிம வளங்களும் மலை வளங்களும் தேசத்தினுடைய சொத்து, இந்த நாட்டு மக்களுக்கு சொந்தமானது. அதை கொள்ளை லாபம் அடிப்பதற்காக ஒரு சில கார்பரேட்டுகள் கொள்ளையடிப்பதற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பாராளுமன்றத்தில் தனக்கு இருக்கக்கூடிய மிருகபல மெஜாரிட்டியை பயன்படுத்தி தேசத்துக்கு விரோதமான, ஆதிவாசி மக்களுக்கு விரோதமான சட்ட திருத்தத்தை பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. அந்த ஒரு காரணத்திற்காகவே பிஜேபி என்பது ஆட்சி அதிகாரத்திலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும், அதற்கான திட்டத்தை இந்த மாநாடு வகிக்கும். சுதந்திரம் வாங்கி 75 ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் இன்னமும் ஆதிவாசி மக்கள் வசிக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்திலே, உதாரணத்துக்கு ஆனைமலையில் 1000 வருடங்களுக்கு மேலாக அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னமும் மின்சார வசதி என்பது அந்த மக்களுக்கு வழங்கப்படவில்லை, போக்குவரத்து வசதி என்பது அந்த மக்களுக்கு கிடைக்கப்படவில்லை, பல்வேறு கிராமங்களில் குடிநீர் வசதி என்பது இல்லை. இது தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கக்கூடிய நிலைமை அல்ல, இந்திய நாடு முழுவதும் பல்வேறு கிராமங்களில் ஆதிவாசி மக்களுடைய குடியிருப்புகளில் இதுதான் நிலைமை. இந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை அனைத்து ஆதிவாசி குடியிருப்புகளுக்கும் கட்டாயம் வழங்க வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை இந்த ஆதிவாசி உரிமைகளுக்கான தேசிய அமைப்பும் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கமும் விடாப்பிடியாக நடத்தி வந்திருக்கிறது. அதன் விளைவாகத்தான் சிறப்பு உட்கூறு திட்டம், பழங்குடி மக்களுக்கான துணை திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் வந்திருந்த போதும் இன்னமும் மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யாத ஒரு நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதே போலவே வேலையின்மை என்பது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. இடஒதுக்கீடு உள்ளிட்ட சட்ட ரீதியான பாதுகாப்பு இருந்தாலும் கூட பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் தனியார் மயமாக்கப்படுவதனாலும் பொதுத்துறை பங்குகள் விற்கப்படுவதனாலும் அதிலே இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பழங்குடி மக்கள் பட்டியல் சாதியினர் இடம்பெற முடியாத நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அரசு துறைகளில் நிரந்தரமான பணிக்கு ஆளே எடுப்பதில்லை என்கிற கொள்கையை தாராளமயமாக்கல் கொள்கையினுடைய விளைவாக ஆட்சியாளர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதன் விளைவாக நிரந்தர வேலைவாய்ப்பு, அரசு வேலைவாய்ப்பு என்பது இப்பிரிவினருக்கு மிகப்பெரிய கனவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய ஏற்கனவே மக்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த உரிமைகளை பறிக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய இத்தகைய அணுகுமுறைக்கு எதிராக நாடு முழுவதும் வலிமிக்க போராட்டத்தை நடத்துவதற்கான திட்டமிடலை இந்த மாநாடு என்பது மேற்கொள்ள இருக்கிறது. மாநாட்டு 19, 20, 21 3 நாட்கள் பிரதிநிதிகள் மாநாடாக நடைபெறும். 21ஆம் தேதி மாலை தமிழ்நாடு முழுவதிலிருந்து வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஆதிவாசி மக்கள் பங்கேற்கக்கூடிய பிரம்மாண்டமான பேரணி நாமக்கல் நகரிலே நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டை கேரள மாநில தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு பி ராஜீவ் அவர்கள் 19ஆம் தேதி காலை மாநாட்டை துவக்கி வைத்து உரையாற்ற இருக்கிறார்கள். 21ஆம் தேதி பேரணி பொதுக்கூட்டத்தில் நாடு முழுதும் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுடைய பாதுகாவலராக விளங்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர், ஆதிவாசி உரிமைகளுக்கான தேசிய அமைப்பினுடைய அகில இந்திய துணைத் தலைவர், மதிப்பிற்குரிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் பிருந்தா காரத் அவர்கள், இந்த அமைப்பினுடைய தேசிய அமைப்பாளர் தோழர் ஜிதேன் சௌத்ரி, திரிபுரா மாநிலத்துடைய முன்னாள் அமைச்சர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் ஜிதேந்திர சௌத்ரி, அதே மாதிரி அகில இந்திய தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் பாபுராவ், தமிழ் அகில இந்திய பொருளாளர் தோழர் பி டெலிபாபு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இன்னும் நாடு முழுவதிலிருந்து வரக்கூடிய முக்கிய தலைவர்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற இருக்கிறார்கள். தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்துடைய மாநில துணைத் தலைவர் தோழர் சண்முகம் தலைமையில் நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்கள் இன்றைக்கு எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய சவால்களுக்கும் அதற்கு மத்திய மாநில அரசாங்கங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அதில் பேச இருக்கிறார்கள். நிச்சயமாக நாமக்கல்லில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாநாடு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டமிடலை இந்த மாநாடு மேற்கொள்ளும். இந்த மாநாட்டிற்கு அனைவரும் வாருங்கள் என்று நான் ஆதிவாசி மக்களை அறிவிப்பு அழைக்கிறேன். பொதுவாக நம்முடைய வீட்டில்
விசேஷம் நடந்தால் வெற்றிலை பாக்கு வைத்து அழைப்பது நம்முடைய பண்பாடு. என் கையில் வெற்றிலை பாக்கு இல்லை, உங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆதிவாசி மக்களையும் வெற்றிலை பாக்கு வைத்து அழைத்ததாக கருதி கொண்டு நம்முடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி என்கிற முறையில் நான் மாநிலம் முழுவதிலிருந்து ஆதிவாசி மக்கள் அந்த பேரணியில் பங்கேற்க வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறேன். வணக்கம்.